முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு தொடர்புடைய 60 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. வருமான வரித்துறை சோதனைக்கு பலரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த கால அதிமுக ஆட்சியை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பினையும் கொங்கு மண்டலத்திற்கு மிக அதிகமான திட்டங்களை கொண்டு வருவதற்காக முன்னெடுப்பு செய்து வரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது மிகுந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக செயல்பட்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இன்றைய முதல்வருமான மு க ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது தனிப்பட்ட முறையிலேயே மிகுந்த காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தார். தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அரசியல் வாழ்க்கையை முடிப்போம் என்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை மக்கள் முன்பாக பிரச்சாரத்தின் போதே பேசி வந்தார்கள். அதற்கு பின்பாக தேர்தலில் இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெற முடியாத நிலை ஏற்பட்டதற்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிதான் மிக முக்கிய காரணம் என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் மீது கொண்டிருந்த வன்மத்தின் காரணமாக அவர் மீது ஒரு புகார் ஒன்று ஒருவரால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு அவருடைய வீட்டின் ரைடு மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வரக்கூடிய நடவடிக்கையாகும். பழிவாங்கும் நடவடிக்கை தேர்தலில் வருகின்ற வெற்றி தோல்விகளை என்றுமே நிரந்தரமாக்க முடியாது. இதை வைத்துக் கொண்டு அரசியல் எதிரிகளை பழிவாங்குகின்ற இந்த நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பவர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி என்கிற காரணத்தினால் அவரை மன ரீதியான உறுதியை குலைப்பதற்காகவும் அவருக்கு தொடர்புடைய எல்லா இடங்களிலும் சோதனை செய்வதன் வாயிலாக அவருடைய சுற்று வட்டாரத்தை அச்சுறுத்துவதாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நாங்கள் நம்புகிறோம். இம்மாதிரி அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் இந்த நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்.